ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்சி கேமிங். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க. அதான் பார்த்திங்கன்னா ரெயின்போ டைனோ. டைனோ ட்ரெஸ் காஸ்டியூம் பார்த்தினாலே இன்குபேட்டர் காஸ்டியூம்லேயே ஃபஸ்ட்டு காஸ்டியூம் வந்ததே டைனோ தான். நிறைய பேர் எடுக்காமல் இருப்பீங்க, நிறைய பேர் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. டைமண்ட் இருக்கிறவங்க அந்த காஸ்டியூம் எடுங்க, டைமண்ட் இல்லாதவங்க பாருங்கள். இதுக்காக ரொம்ப டைமண்ட்னு செலவு பண்ண வேணாம். ஏற்கனவே என்கிட்ட ரெண்டு டைனோ காஸ்டியூம் இருக்குது. சரி, இருந்தாலும் உங்களுக்காக டைமண்ட் செலவு பண்ணி இந்த காஸ்டியூம் எடுக்கலான்ற ஒரு டாபிக் இருந்தது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டைனோ காஸ்டியூம் எடுப்போம். ஓகே, வாங்க அந்த டைனோ காஸ்டியூம் எடுக்கலாம். ஓகே, அந்த டைனோ காஸ்டியூம் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 9 டைமண்ட் ஸ்பென்ட் பண்ணிட்டேன், சப் போர்டு கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு 19 டைமண்ட் ஸ்பென்ட் பண்ணுவோம். எப்படியோ 500 டைமண்ட் கிட்டே ஸ்பெண்ட் பண்ணால் தான் கொடுப்பானுங்க. 500 டைமண்ட்னா அந்த காஸ்டியூம் 500 டைமண்ட். ஓகே, ஃபேக்மெண்ட் கொடுத்துட்டானுங்க 19 டைமண்ட்க்கு. அதுக்கப்புறம் 29 டைமண்ட் சென்ட் பண்ணுவோம், பார்ப்போம் 29 டைமண்ட்க்கு என்ன கிடைக்கிறானு பார்ப்போம். ஓகே, இந்த கேரக்டர் நம்மள்ட்ட இல்லை, A124 கேரக்டர் நம்மள்ட்ட இல்லை. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். இது ஈவெண்ட்டில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க, சூப்பர். அதுக்கடுத்து 39 டைமண்ட்க்கு ஓகே, ஒரு பேராஷூட் கொடுத்துருக்கானுங்க. 59 டைமண்ட்க்கு என்ன கொடுக்குறானுங்க, ஓகே பவுண்ட்ரி டோக்கன் கொடுத்துருக்கானுங்க, சூப்பர். ரீசெப்ளின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஒரு கன் பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க M4A1. 200 டைமண்ட்க்கு என்ன கொடுக்குறானுங்க, ஓகே ஃபேக்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க, மேஜிக் கியூபோட ஃபேக்மெண்ட்டு. அப்புறம் ஓகே, ஸ்கேர் கொடுத்துருக்கேன், ஸ்கேர் ஏற்கனவே பர்மனெண்ட் இருக்குது. ஓகே, 499 டைமண்ட் கொடுத்தா தான் இந்த காஸ்டியூம் நம்ம அன்லாக் பண்ண முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூமுக்கு 499 டைமண்ட், இந்த ஒரு காஸ்டியூம் மட்டுமே. ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா 9 டைமண்ட்க்கெலாம் வேறு. ஓகே, மொத்தமாக 1000 டைமண்ட் கிட்ட போயிடுச்சு. ஓகே, இந்த காஸ்டியூம் போயிட்டு நம்ம எக்யூப் பண்ணி பார்ப்போம், இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கலெக்ஷனுக்கு வாலெட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு காஸ்டியூம் பார்த்துடலாம். ஓகே, கிரேட் லூட்டில் போயிட்டு கன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த கன் இருக்குது பார்த்திங்கன்னா, ஸ்கேனர் கொடுத்துட்டானுங்க. M4A1 ஓகே, பர்மனெண்ட் கொடுக்கல. அந்த M4A1 வேஸ்ட்டு தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 டைனோ காஸ்டியூம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைனோ செமையாக இருக்குது, இப்போ புதுசாக வந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு டைனோ, இன்குபேட்டரில் விட்ட ஃபஸ்ட்டு காஸ்டியூம் டைனோவே இது தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷனில் போய்ட்டு அந்த ஷப் போர்டு எப்படின்னு பார்த்துப்போம், அந்த ஸ்கேட் போர்டு எப்படின்னு பார்த்துட்டு அந்த பேராஷூட்டை பார்ப்போம். ஏற்கனவே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு, இந்த ஸ்கேட் போர்டு இருந்ததுன்னா பார்ப்போம், இல்லாத ஸ்கேட் போர்டு இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஸ்கேட் போர்டு எங்கே இருக்குது, அது இருக்கே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டு நம்மகிட்ட இல்லை. ஓகே, சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பறக்குது ஏறிக்கனே, இது பழைய ஸ்கேட் போர்டு தான், நான் எடுக்கலை. ஓகே, இருந்தாலும் ஓகே வச்சுப்போம். அதுக்கப்புறம் கன் ஸ்கின், ஓகே அது பழையசு தான் கன் ஸ்கின்னு. பேராஷூட்டு, பேராஷூட் எங்கே இருக்குது, பேராஷூட்டில் போய்ட்டோம். பேராஷூட்டில் அந்த ஏற்கனவே இருந்த பேராஷூட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் பாயிண்ட் காட்டில் பார்ப்போம், அந்த இருந்த பேராஷூட்டேவா இல்லை புதுசாக கொடுத்துருக்கானுங்களா பார்ப்போம். ஓகே, இது இல்லை எங்கே, அதோ இருக்குது. இது பார்த்திங்கன்னா முயல் குட்டி. ஓகே, இது நம்மள்ட்ட இல்லை. ஓகே, எக்யூப் பண்ணிப்போம், சூப்பர். நம்மள்ட்ட இல்லாத விஷயத்தை தான் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அந்த சப்போர்டு வந்து பார்த்திங்கன்னா பழையசு, நம்ம எடுக்கலை. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த டைனோ காஸ்டியூம் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, வேறு லெவல் காஸ்டியூம். ஓகே காய்ஸ், இப்போ பை, டேக் கேர். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர்.